கவர்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு 1000 மாதம் மாதம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது இன்னொன்று ஒயின் ஷாப்பை மூட போகிறேன்னு ஒரு ஆப்ஷன். ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒயின் ஷாப்பை மூடிட்டேன் தம்பி. இந்த 1000 வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒயின் ஷாப் மூடினீங்கன்னா அந்த 1000 ரூபாவே தேவையில்லையே. வந்து 1000 ரூபாவோ இல்லை 2000 ரூபாவோ 10000 ரூபா கொடுக்குறதுல நாட்டுக்கு வந்து முன்னேறாது. இன்னும் மக்கள் அதிகமாக ஒயின் ஷாப்பில் தான் கொடுத்தனம் பண்ணுவாங்க. கொண்டாடிக்கிறது தாலி முதல் வந்து வச்சு வருமானம்லாம் இப்போ அதில் தானே பாதி போயிடுது. ஆம்பளைங்க ஜென்ஸுங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இப்போ ஃபேமிலியில் யாராவது வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா அவங்களே வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் ஒயின் ஷாப் மட்டும் தயவு செஞ்சு வேணும். ஒரு 1000 ரூபாய் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொடுக்காம ஒயின் ஷாப்பில் தான் கூட்டுக்கிறாங்க. சார் இப்போ 10 பேர் சொன்னாக்கா அப்பனா புத்தி வருதோ வருதோ வரல. அக்கா இப்ப இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்கல்ல, அந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அது ஒன்னும் சிறப்பாலாம் இல்லையே. அப்படிலாம் ஒன்னும் ஓஹோன்னு சொல்ல முடியாதுல்ல. சரிக்கா, இப்போ அந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த திட்டம் வேணுமா இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஒயின் ஷாப்பை மூடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு முன்னே தான் முதல்ல பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு. இந்த 1000 ரூபா வந்தால் அந்த 1000 ரூபாய் கையில் பிடிங்கின்னு போய் ஒயின் ஷாப்பில் கொடுத்துருவாங்க. அதுதான் உண்மை. ஒரு மாதத்தில் வெறும் 1000 ரூபாய்க்கு மட்டும்தான் குடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மேலேயே குடிப்பாங்க. அந்த 1000 ரூபாய் அந்த ரெண்டு நாள் ஓட்டலாம்ல குடிய. அதான் சொல்கிறேன், அந்த 1000 ரூபாய் என்பது ஒரு நாள், அந்த 1000 ரூபாய் ஒரு நாள் எடுத்து போனால் என்ன ஆகிடும்? சார் சைடிஸோட 1000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. அதனால சொல்றேன், பெண்களுக்கு வந்து இந்த மது கடையை மூணாதான் நல்லது. இதெல்லாம் வந்து 1000 ரூபாவோ இல்ல 2000 ரூபாவோ 10000 ரூபா கொடுக்குறதுல நாட்டுக்கு வந்து முன்னேறாது. இன்னும் மக்கள் அதிகமா ஒயின் ஷாப்ல தான் குடுத்தனம் பண்ணுவாங்க. பொண்டாடிக்கிற தாலி முதல் வந்து வச்சு அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வர, நல்ல முதல்வர் வந்து நல்ல திட்டத்தை எடுக்கணும். இது வந்து 1000 ரூபா திட்டம்ன்றது வேஸ்ட். சும்மா பெண்களுக்கு வந்து கண் துடைப்பு. நீங்க ஒயின் ஷாப் மூடிட்டா அந்த 1000 ரூபாய் நின்றோம்ல, அதுல தான் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. ஒயின் ஷாப்பும் மூட்டும் 1000 ரூபாய் நிறுத்திட்டோம். புரியல, 1000 ரூபாய் நிறுத்திடலாம், ஒயின் ஷாப்பையும் மூடிடலாம். மூடிடலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? நிறைய பெண்கள் அதை பெருமையா பேசிக்கிறாங்க, அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதனால எவ்வளவு குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுத்துங்க தெரியுங்களா? ஒயின் ஷாப்பால எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, அதில் நானும் ஒரு ஆள், நீங்களும் ஒரு ஆள். இது அரசு வந்து தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சி தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மூடுவோன்றாங்க, அதுக்கப்புறம் மூட மாட்டுறாங்க. அந்த ஆட்சியாளருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் நம்பி தான் ஓட்டு போடுறோம், செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. அதை போய் நம்ம எடுத்து கேட்க முடிய மாட்டேங்குது, ஏன்னா நாங்கள் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறதுனால. அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதில் புதுசாக ஒரு ஆளுக்கு போடலாம்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி போடணும்னா யாருக்கு போடுவீங்க? அந்த மாதிரி பொண்ணா யாருக்கு போடுவீங்கன்னா யாருன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் நல்லா செய்கிறவங்களா யார் வந்தாலும் அது உங்களுக்கு போடும். இல்லை அது க்ளோஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல. அது க்ளோஸ் எதனால அப்படி சொல்றீங்க? இல்லை நிறைய 1000 ரூபா கொடுத்தா நிறைய பேர் வந்து மருத்துவ செலவுக்கு வீட்டு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், நீங்கள் ஒயின் ஷாப்பை மூடுன்றீங்களே. இல்லை இதனால நிறைய குடும்பம் பாதிக்கப்படுது இல்லையா? வருமானம்லாம் இப்போ அதில் தானே பாதி போயிடுது. ஆம்பளைங்க ஜென்ஸுங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அப்போ அது மெயின் தானே. அந்த மாதிரி அது பரவாயில்ல, இந்த 1000 ரூபாய் விட அது பரவாயில்ல. எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒயின் ஷாப் மூடுறது தான் சூஸ் பண்ணுவோம். மூணாக தான் நல்லபடி இருப்பாங்க, நல்லபடி இருப்பாங்க. எல்லாம் ஒயின் ஷாப் தான் மூணும். 1000 ரூபாய் கொடுத்தாக்கா அதுக்கு மேலே செலவு பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதுக்கோசம் 1000 ரூபாய் வேணாம், பிராந்தி ஷாப் மூடணும். ஒயின் ஷாப்பை மூடணும் 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 குடியால நிறைய குழந்தைகள் வந்து தற்கொலையே பண்ணிக்கிறீங்க. அப்பா குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? தெரியல. இது போல 10 பேர் சொன்னாக்கா அப்பனா புத்தி வருதோ வருதோ வரல. போடுறேன்
சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக தெலுங்கு, மதர் டங் தெலுங்கு. ஆனால் சொல்லியிருக்காங்க, நாங்களும் எல்லாமே இங்கே தான் சென்னையில் தான் செட்டிலாக இருக்கோம். அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி நானும் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் கம்பெனியில் அதான் டிஸ்கஷன் நடக்குது, இந்த வாட்டி மாற்றுவோம் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றி சீமானுக்கு போகலான்னு இருக்கீங்க, ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நினைக்கிறோம், ஏன்னா வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே போட்டால் தானே வரும். அதனால் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு 1000 மாதம் மாதம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது இன்னொன்று ஒயின் ஷாப்பை மூட போகிறேன்னு ஒரு ஆப்ஷன். ரெண்டுத்தில் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒயின் ஷாப்பை மூடிட்டேன் தம்பி, இனிமே வளர்ற பசங்களாவது அதை இல்லாம இருப்பாங்க. உங்களை மாதிரி பசங்க பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுங்க, வரதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியை தான் நாங்க மாத்தணும் இனிமே. சரி, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை நாங்க சொல்ல முடியாது. நீ என்ன பண்ற, எலெக்ஷன் வரும்போது என்ன கூட்டி கேளு, யார் யார் கட்சியில நிக்கிறாங்கன்னு பார்த்து நான் சூஸ் பண்றேன். நிறுத்த முடியாது தம்பி. அதான் இப்ப இந்த ரெண்டு கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்காங்க, இவங்க தவிர்த்துட்டு புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நாங்க வாய்ப்பு கொடுக்கறோம், அவங்க வரமாட்டேங்கிறாங்களே. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அவங்க வர்றதுக்கு. ஆமா, இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஐல இருக்கும் போது, அவங்க கொஞ்சம் டவுன்ல இருக்கும் போது, அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் மேலே ஏத்தி கொண்டு வரணும். அப்பதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். சொல்லிட்டு போயிடுங்க. சொல்ல முடியாது தம்பி, அது சொல்ல முடியாது. வரும்போது சொல்றேன், ஏன்னா என் புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது தாங்கல. மருத்துவ செலவுக்கு, வீட்டு செலவுக்கு வேணாம் வேணாம் ஒயின் சாப்பை மூடட்டும். அந்த பாரு குடிச்சிட்டு வந்திருக்கத கூட ஒயின் சாப்பை தான் மூட சொல்றேன். ஆமாண்ணா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு அதனால தான் வந்து எங்களுக்கு வேண்டாம் அந்த 1000 ரூபா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அங்கே வாங்கலாம் அந்த 1000 ரூபா வந்து ஒயின் ஷாப் மூட சொல்லி தான் கேட்பாங்க. 1000 ரூபா தேவையில்லைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இது இந்த அரசாங்கம் வந்து இதை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒயின் ஷாப் மூடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மூட மாட்டாங்க. ஆனால் மூடாது உங்களுக்கே, மாற்றி மாற்றி ரெண்டு கட்சிக்கு மட்டும் போட்டு போடுறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. எஸ்கேப் ஆகிட்டாங்க. புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? கண்டிப்பாக. சரி, அப்படி கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்க? அது யார் சூஸ் பண்ண முடியாது, நல்லவங்க யாருன்னா பார்த்தா பண்ணணும். இப்போ ரெண்டு தர, ஒன்று 1000 ரூபாயும் வாங்கிக்கணும், ஒயின் ஷாப் அப்படியே இருக்கும். இல்லைனா ஒயின் ஷாப்பை மூடிடலாம், ஆனால் 1000 ரூபா தர மாட்டோம். ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவோம், மூடிடலாம். பெண்களுக்கு அந்த 1000 ரூபா பயனுள்ளதா இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல? இல்லை, அது வந்து நாங்கள் வேற விதமாக, ஐ மீன் அவங்க ஏர்ன் பண்ணி கூட சம்பாதிச்சுக்கலாம். அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் யாராவது வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களே வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் ஒயின் ஷாப் மட்டும் தயவு செஞ்சு வேணும். ஏன் அவ்வளோ? ஏன்னா அந்த 1000 ரூபாய் நீங்கள் யோசிக்கிறீங்கள, அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் ஆகும், இல்லை செலவுக்கு யூஸ் ஆகும்னு யோசிக்கிறீங்கள. ஆனால் இதில் வந்து ஃபேமிலியே ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால தயவு செஞ்சு ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணி ஒயின் ஷாப் மூடணும். இல்லை, இந்த 1000 ரூபா வந்து நிறைய பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அளவுக்கு ஒரு கடைக்கு போனாலே 1000 ரூபாய் செலவாயிடுது. அதனால் வந்து ஒயின் ஷாப் மூட்டுறது தான் நல்லது. ஒயின் ஷாப் மூடனா என்ன லாபம்னு சொல்கிறீங்க? நிறைய குடும்பம் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொடுக்காம ஒயின் ஷாப்பில் தான் கூட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் ஒயின் ஷாப் தான் மூடணும். ஒயின் ஷாப் தான், ஒயின் ஷாப்பை தான் மூடணும். ஆனால் அதை மூட முடியாது, அது முடியாது முடியாது. அந்த 1000 ரூபாயில் எங்களுக்கெல்லாம் வரவே இல்லையா? அப்புறம் அறிக்கை என்ன விட்டாரு தலைவர், என்ன விட்டாரு? மகளிர் இருக்கிற ஒவ்வொரு ரேஷன் கார்டுங்களுக்கும் 1000 ரூபாய் தரணும், இருக்கிறாங்க இல்லையோ. அப்பதான் நாங்கள் ஓட்டு போடுறதுல அவர் வந்தாரு, எங்களுக்கெல்லாம் கொடுத்தாரா? நாங்களாம் அண்ணாட காசிக்காருங்க. இப்போதைக்கு வாக்கு மூலம் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? 1000 ரூபாய் நிப்பாட்டுறதுக்காக ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு சொன்னால் ரெண்டுமே ஆப்பராக போயிடும். ஆனால் ஒயின் ஷாப்பை இந்த ஜென்மத்தில் மூட முடியாது, தலைமுறை தலைமுறை அது வரவே வராது. அது எப்படி வரும்? அது ஒரு ஆள் சொன்னா மூடிடுவாளா? சொன்ன வாக்குறுதி இல்ல, சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தினாரா? அவருக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கோம் தெரியுமா? முன்னோர்கள் முன்னோர்களா நாங்க அந்த கட்சியில ஊர்னோம். நாங்க இருந்து என்ன வாக்கு காமிச்சாங்க? ஒண்ணுமே இல்லையே. நாங்க தான் இந்த குடும்ப தலைவி, வரவே இல்லை. ஒயின் ஷாப் மூடணும், மெயினாக தான். எதனால அப்படி சொல்றீங்க? இந்த 1000 ரூபா வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு? ஒயின் ஷாப் மூடினீங்கன்னா அந்த 1000 ரூபாவே தேவையில்லையே.
உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாமே அந்த ஒயின் ஷாப் பக்கம் தான் போகிறாங்க. அதனால அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீட்டில் கொடுக்காம எல்லாத்தையும் வந்து ஒழிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒயின் ஷாப்பை முன்னீங்கன்னா இந்த கஷ்டம் யாருக்குமே வராது. அதுதான் எங்களுக்கு மெயினாக வேணும். அதுதான் மெயின் ஒயின் ஷாப் மூணு. அப்போ ஆனால் மக்கள் வந்து தொடர்ந்து இந்த ஒயின் ஷாப்பை வெறுக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளும் தொடர்ந்து ஆட்சிக்கு வராங்க, ஆனால் மூட மாட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஆட்சியில் அவர் கொண்டு வருவார்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் மூடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்புகிறேன். நம்புகிறீங்க? கன்ஃபார்மாக. அவர் சொல்லி சொன்னது கூட இல்லையே மூடுவார்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நடக்கும் பாருங்கள், நீங்களே வந்து சொல்லுவீங்க. அப்போ கண்டிப்பா வரணும்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். கண்டிப்பா வரணும்.